வணக்கம். இது வந்து பூண்டு ரசம் சொல்லுவாங்க, அல்லது செலவு ரசம் சொல்லுவாங்க. இந்த கிராமத்து சைட்லலாம் வந்துட்டு குழந்தைய டெலிவரி ஆனால் ஒரு ரெண்டு மூணு நாள் கழித்து இந்த ரசம் வச்சு கொடுப்பாங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்குது, நல்லா இருக்குது. இப்போ நான் வைக்க போகிற ரசம், அதுக்கு வந்து தேவையான பொருள் வந்து கொஞ்சமாக புளி, பூண்டு, சின்ன வெங்காயம் ஒரு ரெண்டு பல், பூண்டு நிறையா போட்டுக்கலாம் உங்களுக்கு தேவையான அளவு, பரமிளகா, கடுகு, மஞ்சத்தூள், சீரகம், மிளகு, கொத்தமல்லி, கருவேப்பிலை, சமையல் எண்ணெய், பெருங்காயத்தூள், இதுதான் தேவையான பொருள். இப்போ வந்துட்டு நான் உங்களுக்கு அதை எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறேன். எல்லாம் பச்சையாகவே செய்ய போட்டு செய்ய வேண்டியதா. கொத்தமல்லி கொஞ்சமாக எடுத்துக்கலாம், சீரகம் கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கலாம், அதுதான் நல்லா டேஸ்டியாக இருக்குது. மிளகு ஒரே ஒரு வரமிளகா, அது கூட வந்துட்டு இதையும் போட்டுக்கலாம். கருவேப்பிலை எல்லாம் போட்டு பச்சையாக அரைக்கிறேன். அது எல்லாம் அரைச்சாச்சு. கொத்தமல்லி, சீரகம், கருவேப்பிலை எல்லாத்தையும் மிக்சியில் ஒரு நல்ல தேனாட்டம் அரைச்சாச்சு. இது வந்து புளி கரைச்சி வச்சுருக்குறேன். இப்போ வந்து அடுப்பத்தை வைக்க போகிறேன். அடுப்பத்தை வச்சு வடக்கல் காயுது, எண்ணெய் ஊற்றுறேன். கடுகு போட, கடுகு நல்லா வெடிக்குது. கடுகு வெடிச்சோடனே இதை கொஞ்சமாக வெந்துக்கணும். ஒரே ஒரு மிளகா, வரமிளகா, ஒரு வெங்காயம், கருவேப்பிலை போட்டு நல்லா வெடிக்கலாம். அது கூடவே இந்த அரைச்சி வச்சிருந்த இதையும் நீக்கிறேன். உப்பு சேர்த்துறேன், மஞ்சத்தூள், பெருங்காய பவுடரு தேவையான போட்டுக்கலாம். நல்லா கொதிக்கணும். அதுக்கு வந்துட்டு உப்பு காரமெல்லாம் சரியா இருந்தால் நீங்க தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா கொதிக்கணுங்க. கொதிச்சிச்சுன்னா நல்லா இருக்கு. நல்லா கொதிச்சதுனால இறக்கி வச்சுக்கலாம். கொதிக்கிட்டு ஒரு 5 நிமிஷத்தை கொதிச்சு பாருங்க, நல்லா ரசம் கொதிச்சு இறக்கி வச்சாச்சு. இது சாப்பிட்டு பாருங்க, நல்லா இருக்கு. இது பேர் செலவு ரசம்னு சொல்லுவாங்க. அது அல்லது வெள்ளை பூண்டு ரசம், இதுக்கு பேர். குழந்தை பிறந்தவங்களுக்கு அந்த புள்ளத்தாச்சிகளுக்கு கொடுப்பாங்க. அது பேர் சாப்பாட்டிலேயே இது நிறைய சாப்பிட்லாம், நல்லா சாப்பிட்லாம், நல்லாயிருக்கு. சளி, இருமல், இடுப்பு வலி, உடம்பு வலி எல்லாம் அனைத்துமே போயிடும். அந்த மாதிரி ஒரு இது ரசம் நீங்கள் செஞ்சு கொடுத்து பாருங்கள். நீங்களும் வீட்டில் இருக்கிறவங்களும் செஞ்சு சாப்பிட்லாம். எல்லாருமே, குழந்தையிலேருந்து எல்லா பெரியவங்க வரைக்கும் பாருங்கள், செஞ்சு சுவைச்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த ரசம் வச்சுட்டு எங்களுக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மேலும் மேலும் எங்கள் வீடியோஸ் எல்லாத்தையும் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஜானகி லைஃப் ஸ்டைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.